வணக்கம் நண்பர்களே, இப்போ நம்ம வாட்ஸ்அப்பில் எப்படி ஒரு டெலிட்டட் மெசேஜை பார்க்குதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் யாரோ ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க, அதை அனுப்பிச்ச உடனே டெலிட் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க, பட் உங்களால் டைரெக்டாக வாட்ஸ்அப்பில் அதை பார்க்கறதுக்கான ஃபெசிலிட்டி இல்லை. ஒன்ஸ் மெசேஜ் டெலிட் ஆகிடுச்சுன்னா டெலிட்டட் தான், நீங்கள் வாட்ஸ்அப் மூலிமா அந்த டெலிட்டட் மெசேஜை எங்கேயுமே பார்க்க முடியாது. பட் இதுக்கான வழி இருக்கான்னு கேட்டிங்கன்னா வழி இருக்குது. அது எப்படி பண்ணணும்னா, நம்ம அதுக்குன்னு சில ஆப்ஸ்லாம் இருக்குது, அதை இன்ஸ்டால் பண்ணிட்டால் அது மூலிமா நம்ம டெலிட்டட் மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ அது என்ன ஆப்ஸ்ன்னு பார்க்கலாம். இந்த ஆப் நேம் வந்து நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரி. கூகுள் ப்ளே ஸ்டோரில் போங்க, நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரின்னு டைப் பண்ணுங்கள். அதில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டாவது ப்ளூ கலரில் ஒரு ஆப் நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரின்னு, அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அதை இன்ஸ்டால் பண்ணிட்டோன்னா அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கு ஒரு பாப்பப் வரும், பேசிக் செட்டிங்காக ஒரு பாப்பப் வரும். அதை என்னென்னு செக் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி ஓகே கொடுத்துருங்க. அது ஓகே கொடுத்துட்டோன்னா சம் செட்டிங்ஸ் இருக்குது, நீங்கள் பேசிக் செட்டிங்ஸ் வந்து கரெக்டாக வச்சாதான் அந்த ஒரு ஒரு மெசேஜ் வரது இதில் சேவ் ஆகிட்டே இருக்கும். செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ஆப்பில் இருக்க செட்டிங். ஃபஸ்ட் இந்த ஆப்பில் இருக்க செட்டிங் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆல் டைலாக்னு இருக்கும், அதை டிக் பண்ணிக்கோங்க. இது பண்ணிட்டோன்னா உங்களுக்கு டைலாக் பாக்ஸில் என்னென்ன மெசேஜ் வருதோ அது உடனே அதில் சேவ் ஆரம்பிச்சிடும். சென்டர் உடனே டெலிட் பண்ணாலும் உங்களுக்கு இதில் ஃபஸ்ட்டு அவங்க அனுப்பிச்சது வந்துடும், அதுக்கப்புறம் அவங்க டெலிட் பண்ணது இப்படி சேவ் ஆகும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சேவ் ஆகிடும். இதை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிவிடுங்க. இதில் இம்பார்ட்டண்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரி இந்த ஆப்பில் போய் செட்டிங் பண்ணுங்கள். இதோட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் விஷயம் என்னென்னா, நீங்கள் போய் உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்க செட்டிங் கிளிக் பண்ணுங்கள். செட்டிங்கில் வந்து ஆக்சஸ் இந்த நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரி வந்து இந்தந்த இதெல்லாம் சேவ் பண்ணுண்டா, அதுக்கு நீங்கள் ஆக்சஸை முதல்ல எனேபிள் பண்ணால் தான் இது சேவ் பண்ண ஆரம்பிக்கும். நீங்கள் இதை கொடுக்காமல் நீங்கள் என்ன தான் நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரி இந்த ஆப்பில் போய் என்ன பண்ணாலும் அது எந்த ரேக்கத்தையும் சேவ் பண்ணாது. அதுக்கு மெயின் ரீசன் வந்து நீங்கள் இதை போய் ஆக்சஸ் நீங்கள் ஒன்றும் கொடுக்கல, அதை சேவ் பண்ணுறதுக்கு ஆக்சஸ் கொடுக்கல. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, செட்டிங்ஸில் போகிறீங்க. செட்டிங்ஸில் போய் நோட்டிஃபிகேஷன் ஆக்சஸ்ன்னு இருக்கும், நோட்டிஃபிகேஷன் ஆக்சஸ்ன்றதை டிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டோன்னே அது அடுத்த இதுக்கு எடுத்துகிட்டு போகும், நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரி. இப்போ நோட்டிஃபிகேஷன் ஆக்சஸ் நீங்கள் எந்த ஆப்புக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்லாம் சேவ் பண்ணணும்னு அப்ரூவ் கொடுக்க போகிறீங்கன்றதுக்காக வரும். நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரி இந்த ஆப் இன்ஸ்டால் ஆகிருக்கு, அதை நீங்கள் டிக் பண்ணிங்கன்னா தான் நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரியில் அந்த ஆப் வந்து ஒரு ஒரு மெசேஜாக சேவ் பண்ண ஆரம்பிக்கும். இதை ஸ்டிக் பண்ணி நீங்கள் எனேபிள் பண்ணிவிடுங்க. எனேபிள் பண்ணிவிட்டோன்னே இப்போ நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரி இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்போ ஒரு மெசேஜ் ஃபஸ்ட் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்திருக்கு உங்களுக்கு, 1616 ஒரு மெசேஜ் வந்திருக்கு, ஹவ்வாடியூன்னு ஒன்று வந்திருக்கு. அடுத்தது 1617, 1 மினிட்ல அந்த மெசேஜ் டெலிட் ஆயிருக்கு. அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா அது டெலிட் ஆயிருக்கு. இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்க அந்த மெசேஜ் திஸ் மெசேஜ் வாஸ் டெலிட்டட்னு வரும், பட் உங்களுக்கு என்ன மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்கன்னு எதுவுமே தெரியாது. இப்போ அதை பார்க்கணும் உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் வந்துடும், உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு மெசேஜ் வந்துருக்கு அவ்வாறியும் அது வந்து அடுத்தது உடனே டெலீட் ஆயிருக்கு. அது ஓப்பன் பண்ணி பார்க்கணும், ஃபஸ்ட்டு அந்த மெசேஜை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதேமாரி ஒரு பாக்ஸ் வரும், இதில் என்ன மெசேஜ் டைப் ஆயிருக்குன்னு வரும். அதுக்கப்புறமா அவங்க டெலீட் பண்ண மெசேஜை கிளிக் பண்ணிங்கன்னா இதேமாரி இந்த மெசேஜ் வந்து டெலீட் ஆயிடுச்சுட்டு அவங்க பண்ணுற ஒரு ஒரு ஆக்டிவிட்டியும் அதில் சேவ் ஆகிட்டே வரும். இதே மாதிரி தான் நம்ம எப்படி டெலிட் வாட்ஸ்அப்பில் டெலீட்டான மெசேஜை பார்க்கலாம் இந்த ஆப் மூலமா. நன்றி, வணக்கம்.